அன்புக்குரியவர்களே, மறவாதீர்கள் என்னும் விபிலியை தொடர் இன்று உதவி செய்தவர்களே மறவாதீர்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நமக்கு எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கிறார்கள். நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பெற்றோர், நமக்கு வயதில் மூத்தவர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரியர்கள், வேதியர்கள், எத்தனையோ பேர், வழிகாட்டிகள், அவர்கள் நமக்கு செய்த உதவிகளை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நாம் நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டும். பிறருடைய அன்பினால், பிறருடைய பாசத்தினால், பிறருடைய உதவியினால் தான் நாம் இன்று நல்ல நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. மறதி என்பது ஒரு நோயாக மாறிவிடக்கூடாது. விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், தொடக்கு நூல் 40:14 இறைமொழியில், யோசேப்பு எகிப்து நாட்டில் சிறையில் இருக்கிறார். எகிப்துக்கு கடவுள் எகிப்து நாட்டில் வாழ்கிற, சிறையில் வாழ்கிற யோசேப்புக்கு கடவுள் கொடுத்த கொடைகளில் ஒன்று கனவுகளுக்கு விளக்கம் சொல்வது. ஆகவே யோசேப்போடு சிறையில் இருக்கிற ஒரு சிறை கைதி, அவர் ஒரு கனவு காட்டுகிறார். அவர் அரசனுக்கு மது பரிமாறுகின்றவர். அவர் ஒரு கனவு காட்டுகின்றார். அந்த கனவை அவர் யோசேப்பிடம் பகிர்ந்து கொடுக்கிறார். அதற்கான விளக்கத்தை யோசேப்பு சொல்கிறார். எப்படி என்றால், நீ விரைவில் விடுதலை பெற்று மீண்டும் அரண்மனையிலே பதவி உயர்வு பெறுவாய். தொடக்கமும் 40:13-14 இறைமொழி நாம் வாசிக்கின்றோம். யோசேப்பு அவரை நோக்கி சொல்கிறார், கனவின் பொருள் இதுவே, மூன்று கிளைகளும் மூன்று நாட்களை குறிக்கும். இன்னும் மூன்று நாட்களில் பார்வோன் உன்னை தலைநிமிரச் செய்து உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்துவான். முன்பு நீ பார்வோனின் மதிப்பருமாறுகளாய் இருந்த காலத்தில் செய்தது போல அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய் என்று சொல்கிறார். இப்போ அடுத்த வசனம் தான் முக்கியமான செய்தி. 14 இறைமொழி நான் வாசிக்கின்றோம், உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்த பின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன். பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவி என்று சொல்கிறார். ரொம்ப அருமையான செய்தி. ஆகவே இன்னும் மூன்று நாள் உனக்கு விடுதலை என்கிற நல்ல செய்தியை அந்த மது பரிமாறுவோரிடம் சொல்லிவிட்டு யோசேப்பு வேண்டுகோள் எடுக்கிறார். உனக்கு வாழ்வு நலமாக அமைந்த பின் என்னை மறந்து விடாதே, பார்வோனிடம் சொல்லி என்னை விடுதலை செய்து சொல்கிறார். அவ்வாறே இந்த மனிதர் பின்னர் மறவாமல் அரசனுடைய பாரவோனுடைய கனவுகளுக்கு விளக்கம் சொல்வதற்காக யோசேப்பை அழைத்து சென்று யோசேப்பு விடுதலை பெற்று யோசேப்பு ஆளுநராக உயர்த்தப்படுகிறார். ஆகவே உனக்கு வாழ்வு நலமாக அமைந்த பின் என்னை மறவாதே. ஆகவே நமக்கு உதவி செய்தவர்களை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதை இந்த நிகழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது. உங்களுக்கு அமைதி உரித்தாகுங்க.